கர்த்தர் மூத்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2007 லண்டனில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு அம்மையாருக்கு இதய மாற்று ஆபரேஷன் நடந்தது. அந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்து அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார். சில நாட்கள் கழித்து உள்ளிடத்திலிருந்து எடுத்த அந்த இருதயத்தை மருத்துவ கண்காட்சியில் காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அங்கே சென்றார். அப்பொழுது சில பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, உங்களுடைய இருதயத்தை எடுத்து முன்னாலே வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு பழைய வாழ்க்கையின் நினைவுகள் எல்லாம் மறந்து விட்டதா, உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் மாறிவிட்டதா என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர் சொன்னார், மனிதனுடைய நினைவுகளும் உணர்வுகளும் இருதயத்தில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சி வசப்படும் போது இருதயம் அதிகமாய் துடிப்பதை பார்த்து இருதயத்தில் தான் நாம் யோசிக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி இல்ல, மனிதனுடைய சிந்தனை உணர்வுகள் எல்லாமே அவங்க மூளையில் தான் இருக்கிறது. இருதயம் மனித சரீரத்தின் ஒரு பகுதி, அது இல்லாமலும் மனிதன் இயங்க முடியும் என்று சொல்லி இப்பொழுது விஞ்ஞானத்திலே நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான காட்சியை எல்லாரும் பார்க்க வேண்டும். நம்முடைய மருத்துவ முன்னேற்றத்தை நாம் பாராட்ட வேண்டும். எனவே என்னுடைய உணர்ச்சிகளோ என்னுடைய சிந்தனையோ மாறவில்லை, நான் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் என்று சொன்னார். எசேக்கியேல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். வேதத்தில் இருதயம் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதெல்லாம் மனுஷனுடைய சிந்தனை, மனுஷனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒன்று. கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன் என்று சொன்னார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற, எதையும் ஏற்றுக்கொள்ளாத மனதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயம், தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் இருதயம், சிறு பிள்ளையைப் போல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற எண்ணம், அதைத்தான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் வேறொரு வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறார். எபேசியர் 4:22-24, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனை நாம் தரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார். அப்படியானால் மாம்சத்தை களைந்து போடவில்லை, மாம்சத்துக்குள்ளே இருக்கிற மனதிலே தேவனுக்கு ஏற்றவில்லை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை, தீமையானவர்களை வெறுத்து நன்மையானவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனது, அதைத்தான் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். தாவீது தேவனை நோக்கி, தேவனை சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைபுரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கின்றார். தீமைகளை விரும்பும் பழைய சிந்தனைகளை நீக்கி போட்டு மனதை புதிதாக்கி அதிலே புதிதான ஆவியை எனக்கு தாரும், உங்களுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு கீழ்ப்படியும் நல்ல மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கின்றார். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று கிரியை செய்யும் அந்த நல்ல வாழ்க்கையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.